வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டமரம் அப்படின்ற தலைப்பு இதில் இருக்கக்கூடிய ஒரு கவிதை தொகுப்பையும் பெரிய புராணம் சைக்கிளால் எழுதி பெரிய புராணத்தையும் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து திராவிட மொழி குடும்பம் பார்த்தோம், ஈரோடு தமிழன்பன் எழுதிய தமிழ் ஓவியம் அப்படின்ற ஒரு செயல் பார்த்தோம், தமிழ் வீடு தூது சிற்றிலக்கிய வகைகள் தான் தமிழ் வீடு தூது பார்த்தோம், வளரும் செல்வத்தில் கொஞ்சம் முக்கியமான தொகுப்பங்கள்லாம் பார்த்தோம், நீரின்றி அமையாத உலகு அப்படின்ற விஷயத்தில் நீர் மேலாண்மையை பற்றி எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஒளி அப்படின்ற கவிதை நூல்லேருந்து பட்டமரம் அப்படின்ற கவிதை பேரையை பார்க்க போகிறோம். பட்டமரம் அப்படின்ற இதை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் தமிழ் ஒளி. இவர் புதுவையில் பிறந்தவர். தமிழ் ஒளியின் கவிதைகள் அப்படின்ற நூல்லேருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த பாடப்பகுதியில் ஒடுக்கப்பட்ட பட்டமரம் அப்படின்ற கவிதை. இவர் வந்து பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதி தாசனாரின் மாணவராகவும் விளங்கியவர். யார்? நம்ம தமிழ் ஒளி அப்படிங்கிறவர். இவரோட படைப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா நிலைபெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம், இதெல்லாம் இவரோட படைப்புகள். இதில் ஏதாவது கொடுத்துட்டு இது யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தமிழ் மொழி வந்து எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்பாங்க. பட்டமரம் அப்படின்னு தலைப்பு வந்து கொடுக்கப்பட்ட கவிதை நூல் வந்து யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது எல்லாமே குவெஸ்சனில் கேட்கக்கூடிய கேள்விகள். தமிழ் மொழியின் கவிதைகள் நூல்லேருந்து எடுக்கப்பட்டது தான் பட்டமரம் அப்படின்றது. அது எழுதுனது யார் அப்படின்னா தமிழ் மொழி கவிஞர். இவர் புதுவையில் பிறந்தவர், பாரதிதாசனின் மாணவர், நிலைபெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம், இதெல்லாம் இதோட படைப்புகள். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த செயல் பகுதியில் கொடுக்கப்பட்ட பொருள் வந்து என்ன அப்படின்னா கந்தம் அப்படின்னா மனம், விசனம் அப்படின்னா கவலை, மிசை அப்படின்னா மேல், குந்தனா உட்கார அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாமே இதை அறிஞ்சல் பொருளில் கேட்கக்கூடியது முக்கியமானது மீனிங். கந்தம் அப்படின்னா மனம், விசனம் அப்படின்னா கவலை, மிசைனா மேல், குந்தம்னா உட்கார, இது ரொம்ப முக்கியமானது. இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய புராணம். பெரிய புராணம், பெரிய புராணத்தை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தா சேக்கிரார் எழுதியிருக்காரு. பெரிய புராணத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குது, திருத்தொண்டர் புராணம் அப்படின்ற மற்றொரு பேரும் இருக்குது. சேக்கிரார் 12 நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் 2 குலோத்துங்க சோழனோட அவையில் முதலமைச்சராக இருந்தவர். ஸோ சோழர் காலத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க. அந்த நாட்டோட பெருமையை தான் வந்து இந்த பாடலில் சொல்லியிருப்பார். சேக்கிளார் வந்து 12 நூற்றாண்டை சேர்ந்தவர். 2 குலோத்துங்க சோழனோட அவை முதலமைச்சராக இருந்தவர். இவர் சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகை, சுந்தரர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் நமக்கு தெரியும்ல நால்வர், அவங்களில் சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகை, நம்பியாண்டார் நம்பியார் எழுதப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்ற இந்த 2 நூல்களை அடிப்படையாக கொண்டு தான் சேக்கிளார் வந்து இந்த பெரிய புராணத்தை வந்து இயற்றியிருக்காரு. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சுந்தரனார் இவரை பாராட்டுறாரு. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சுந்தரனார் இவரை பாராட்டுறாரு. இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட். இது இந்த எல்லா கொஷன்லேயும் இது இந்த பாயிண்ட்லாம் கேட்டிருக்காங்க மாற்றி மாற்றி. ஸோ எல்லாத்தையும் அப்படியே மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ பெரிய புராணம் எழுதுனது யார்? சேக்கிளார். பெரிய புராணத்துக்கு மற்றொரு பேர் என்னது அப்படின்னா திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லலாம். சேக்கிளார் 12 நூற்றாண்டை சேர்ந்தவர். 2 குலோத்துங்க சோழனோட அவை முதலமைச்சராக இருந்திருக்காரு. சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகையும் நம்பியாண்டார் நம்பியார் எழுதப்பட்ட திருத்தொண்ட திருவந்தாதி இந்த 2 நூல்களையும் அடிப்படையாக கொண்டு தான் சேக்கிளாரால் இந்த புராணம் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ அப்படின்னு சொல்லி மீனாட்சி சுந்தரனார் வந்து இவரை பாராட்டுறார், சேக்கிளாரை பாராட்டுறார். ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்தது செய்யுளுக்கு போக போகிறோம். இப்போ நான் செய்யுளை ரீட் பண்ணுறேன். இந்த இதெல்லாத்தையுமே நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு தேவை கிடையாது.
இதை நீங்கள் அப்படியே வந்து மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த பாடல் கொடுத்தா இதுக்கு இதான் மீனிங் அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். திருநாட்டோட சிறப்பு, சோழ நாட்டோட சிறப்பு சொல்லியிருக்காங்க. மா விரைத்தெழுந்து ஆற்ப வரைத்தரு பூவிரித்த புதுமது பொங்கிட வாவியில் பொலிநாடு வளர்த்த காவிரி புனல் கால்பரந்தொங்குமாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மா அப்படின்னா வண்டு அப்படின்னு அர்த்தம், மதுனா தேன் அர்த்தம், வாவி அப்படின்னா பொய்கை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதை வந்து நம்ம இப்படி தான் ரீட் பண்ணணும். மா விரைத்தெழுந்தாற்ப வரைத்தரு பூ விரித்த புதுமது பொங்கிட வாவியிற் புலிநாடு வளர்ந்தர காவிரி புனல் கால்பரந்தொங்குமாள் அப்படின்னு சொல்லி இப்படி தான் ரீட் பண்ணணும். ஸோ இதோட மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா, காவிரி நீர் மலையிலிருந்து புதிய பூக்களை அடித்து கொண்டு வருகிறது, அந்த பூக்கள் தேன் நிறைந்திருப்பதனால் வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரம் செய்கின்றன, நீர்நிலைகள் நிறைந்த நாட்டுக்கு வளத்தை தரும் பொருட்டு காவிரி நீர் அக்கால்வாய்களில் பறந்து எங்கும் ஓடுகிறது அப்படிங்கிறது தான் இதோட மீனிங்கு. அதாவது அந்த வண்டெல்லாம் வந்து தேன் இருக்கக்கூடிய பூக்களை சுற்றி ஆரவாரம் செய்கிறது, அந்த பூக்கள் வந்து காவிரி நீர் மலையிலேருந்து அடிச்சுக்கிட்டு வரப்பட்ட பூக்கள் தான் அந்த பூக்கள், அந்த காவிரி நீர் அந்த நகரம் எங்கும் இருக்கக்கூடிய கால்வாய்களில் வந்து பறந்து விரிந்து ஓடுது. ஸோ அதை வந்து நம்ம நீர்நாடு அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் செழிப்போட நீர் அனைத்து பகுதிகளிலும் கால்வாய்கள் மூலமாக செல்றதுனால அதை வந்து நம்ம நீர்நாடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் வந்து அந்த நாட்டோட சிறப்பை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மண்டு புனல் பரந்த வயல் வளர்முதலின் சுருள் விரிய கண்டு உழவர் பதங்காட்ட கலைக்களையும் கலைச்சியர்கள் தண்டரலன் ஜொரிப்பனிலம் இடரி இடை தளர்ந்து அசைவர் வண்டலையும் குழல் அலைய மடநடையின் வரம்பறைவர் அப்படிங்கிறது அடுத்த பாடல். இதில் வந்து வளர்முதல் அப்படின்னா என்னென்னா நெற்பயிர் அப்படின்னு அர்த்தம். தரளம் அப்படின்னா வந்து முத்து தான், தரளம் அப்படின்னா முத்து அப்படின்னு அர்த்தம், பனிலம் அப்படின்னா சங்கு அப்படின்னு அர்த்தம், பனிலம் அப்படின்னா சங்கு, வரம்பு அப்படின்னா வரப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, திரும்பி வாசிக்கிறேன். மண்டு புனல் பரந்த வயல் வளர்முதலின் சுருள் விரிய கண்டு உழவர் பதங்காட்ட கலைக்களையும் கலைச்சியர்கள் தண்டரளம் சொரிப்பனிலம் இடரி இடை தளர்ந்து அசைவர் வண்டலையும் குழல் அலைய மடநடையின் வரம்பனைவர் அப்படிங்கிறது. அதாவது அந்த நாட்டில் நட்டப்பின் வயலில் வளர்ந்த நாற்றின் முதல் இலை சுருள் விரிந்தது, அதாவது மொட்டு சுருள் விரியுது, மொட்டு விரியுது, அப்பருவத்தை கண்ட உழவர் இதுதான் களைப்பறிக்கும் பருவம் அப்படின்னு சொல்லி குறிப்பால் உணர்ந்துக்கிறாங்க. அவ்வாறே களைகளையும் களைக்களைய செல்லும் உலத்தியர்கள் கால்களில் குளிர்ந்த முத்துக்கள் ஈனும் சங்குகள் இடறின, அதனால் இடைதளர்ந்து வண்டுகள் மொய்க்கும் கூந்தல் அசையுமாறு மென்மையாக நடந்து அருகிலுள்ள மரப்பினை அடைவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க நடந்து போகிற வயலில் வந்து அறுவடை பண்ணுறதுக்கு போகிறாங்க, பெண்கள்லாம் போகிறாங்க, அவங்க நடந்து போகிற வழியிலெல்லாம் முத்துக்கள் வந்து அதிகமாக தென்படுது, காலில் அது எடறி விழுந்து எடறதுனால அவங்க தடுமாறி போய் அந்த வரம்பை போய் அடைகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ முத்துக்கள்லாம் சாதாரணமாக அவங்க வரப்புகளில் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல வராங்க. ஸோ அந்த நாட்டோட சிறப்பு இது. இதோட மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்க, இப்போ கொஸ்டினில் கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த லைனை கொடுத்துருவாங்க. மா விரைத்தெழுந்து ஆற்பவரை தரு பூ விரித்த புதுமது பொங்கிட அப்படின்னு சொல்லி இந்த லைன் கொடுத்துட்டு, இது வந்து எந்த செய்யுள்ள இடம்பெற்றது, இது யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை இந்த லைன் கொடுத்துட்டு இதில் மது அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத சொல்லி கேட்டிருப்பாங்க. இதில் இந்த அதே மாதிரி இந்த லைன் கொடுத்துட்டு இதில் வந்து எந்த நாட்டோட சிறப்பை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோழ நாட்டோட சிறப்பு அப்படிங்கிறத நம்ம